ஏய் பிரியா, எங்கடி கூட்டிட்டு போற? ஏய் பேசாம வா, இங்க வந்து பாரு. இப்படி ஒரு பிளேஸ் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஏய் என்னப்பா இது, குளமா? வா, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏய் இங்க ரோஸ் செடி கூட பூத்து இருக்குதுப்பா. ஐய் எவ்வளோ க்ரீனிஷா இருக்குல பாக்கிறதுக்கு. நான் குளத்துல குளிச்சதே இல்லை தெரியுமா? அதனாலதான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். இங்கே குளிக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா? அதான் நேரமாக காலையில் ஏஞ்சி உங்கள் வீட்டுக்கு வந்து உன்னை கூட்டிகிட்டு நான் வந்தேனே குளத்தில் போய் குளிக்கலான்னு. ஏய் இருந்தாலும் இந்த குளிர்காலத்தில் எப்படி இந்த குளத்தில் குளிக்க முடியும்? ஃபஸ்ட்டு இறங்குறப்ப தான் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். உள்ளே இறங்கிட்டேன்னா வெளியே வர்றதுக்கு மனசே வராது. இங்கே பாரு, நான் துவைக்கிறதுக்கு துணிலாம் கூட எடுத்துகிட்டு வந்துருக்கேனே பக்கெட்டில் வச்சு. ஜாலியாக இருக்குண்டி. இங்கே மீனெல்லாம் கூட இருக்கும் சூப்பராக. நிறைய கலர் கலராக க்ரீனிஷாக நிறைய செடிங்கள்லாம் இருக்குது பாரு. பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குல்ல. ஒரே டெய்லி காலையில் 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தேன்னா இதெல்லாம் எப்படி பார்க்க முடியும்? சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஏஞ்சி வந்தேன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தியா பார்க்குறதுக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம அதில் குளிச்சுட்டே இருக்கிறப்ப அப்படியே சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும் தெரியுமா அந்த சீனரிஸ்லாம் பார்க்க. எங்கே போனாலுங்க, நம்மளை விட்டுட்டு வந்துட்டாளுங்க. ஏய் காவியா, பிரியா, என்னப்பா குளத்துக்கு வந்துருக்குறீங்க? என்னையும் கூட்டிகிட்டு வந்துருக்கலாம்ல. ஆ, உன்னை கூப்பிடலாம் தான் வந்தேன் உங்கள் வீட்டுக்கு. உங்கள் பாட்டு தான் என்னை துரத்தி விட்டாங்களே, அதனால தான் நான் வந்துட்டேன். இப்போ நான் குளத்தில் இறங்குறேன் பாருங்க. ஜில்லுன்றிருக்கு. ஆ அப்பா, செம்ம ஜில்லுன்றிருக்குது. தண்ணி குளிர் தாங்க முடியல. ஆ நான் உள்ளே வந்துட்டேன், செம்ம ஜாலியாக இருக்கு. ஐ இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஏ இதில் கலர் ஃபிஷஸ்லாம் கூட இருக்குண்டி. கலர் ஃபிஷஸா? ஏய் நான் குளத்தில் குளிச்சதே இல்லை தெரியுமா பிரியா. ஏய் நானும் வரேன் பிரியா, எனக்கும் ஆசையாக இருக்குது. ஏய் குளிர்தாடி ரொம்ப. இல்லை இல்லை, நீ வா, ஜாலியாக இருக்கும். ஆ சரி, நானும் வரேனே. ஆ குளிரக்கூடாது, கால் வைக்க போகிறேன். ஐயோ, ஆ குளிர்து குளிர்ந்து குளிர்ந்து. அப்பா 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 மாடி, செம்ம குளிராக இருக்குதே. எப்படி போய் அதில் குளிச்சிட்ருக்குற? குளிர் தாங்க முடியல, பல்லெல்லாம் நடுக்குது. செம குளிராக இருக்குது. ஐயோ பாப்பா, பல்லெல்லாம் நடுக்குதே, செம குளிராக இருக்குது. ஏ அபி, நீமா வர இந்த குளத்துக்குள்ளே. ஏ நானும் வரேன். அதான் நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டீங்கல்ல உள்ள, நான் மட்டும் வெளியில் இருந்தேன், என்ன பண்ணுறது? நானும் உள்ளே வரேன். இந்த பெரியாத ஏதோ கலர் ஃபிஷஸ்லாம் இருக்குன்னு சொன்னாலே, நானும் வந்து பார்க்குறேன். ஈ நம்ம ஸ்கர்ட்டை வச்சு ஃபிஷஸ்லாம் பிடிக்க முடியுமா? ட்ரை பண்ணலாமா? எப்போ என்ன ஒரு குளிர், தாங்க முடியலையே, செம்ம குளிராக இருக்குது. சரி சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அவ்வளோதான். இப்போ சூரியன் உதிச்சிரும், தண்ணி அவ்வளோக்கா குளிரவெல்லாம் செய்யாது. ஏய் இருந்தாலும் இந்த குளிரில் இதெல்லாம் நமக்கே கொஞ்சம் ஓவராக தெரியல. எப்போ பாரு, மிஷின் மாதிரி ஒரே. ஸ்கூல் விட்டால் வீடு, வீடு விட்டால் ஸ்கூலு, டியூஷனு, எக்ஸாமு, அப்பப்பப்பப்பா. இந்த மாதிரிலாம் அதை என்ஜாய் பண்ணாதானே நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இல்லை? ஆமாம், நல்லாவே இருக்குது. ஆனால் குளிர் தான் கொஞ்சம் தாங்க முடியல, ரொம்ப நடுக்கமாக இருக்குது. ஏ காஃபியா, உனக்கு குளிரல? எனக்கு பயங்கரமாக குளிருதுடி, வார்த்தையே வர மாட்டேங்குது, திக்கி திக்கி தான் வருது. ஏய் இந்த பிள்ளைங்க மூணு இந்த பக்கம் தான் போனுச்சுங்கன்னா உங்கள் அம்மா தேடிட்டு இருந்தாங்க. எங்கடா போனாலுங்க? என்னது இது, பக்கெட்டு, துணி, என்னது குளமா? நம்ம ஊரில் இவ்வளோ பெரிய குளம் கூட இருக்குதா? நான் பார்த்ததே இல்லையே. ஆமாம், நீ எதை தான் பார்த்த? இந்த குளம் இருக்கிறது உனக்கு தெரியாதாக்கு. ஏ நிஜமாலுமே தெரியாதுதான் வரு. ஆனால் குளத்தில் நண்டுலாம் இருக்கும், எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்களே. என்ன குளத்தில் நண்டு இருக்குமா? அடி பாவி, இது தெரியாமல் நீ உள்ளே இறக்கி விட்டேடி. ஏதாவது கடிச்சு கடிச்சு வச்சுட்டு போயிட்டே காலை. ஏ ஆமாம் இல்லைங்களா, குளத்தில் நண்டு இருக்கும், மீன் இருக்கும், எல்லாமே இருக்கும். எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாங்களே குளத்தில் இருக்கிற நண்டு எடுத்துகிட்டு போய் குழம்புலாம் வைக்கலாமா தெரியுமா? டேய் நண்டு நெட்வொர்க்கில் இல்லாமடா சாப்பிடுவோம். நீ என்னடா தர்சன் இப்படி சொல்லிட்டு இருக்கிற? ஏய் நண்டு சூப்பராக இருக்கும்ப்பா, நண்டு நீங்கள் சாப்பிட்டதில்ல? ஏய் என்னடி சொல்கிறாங்க? ஐயோ குளிர் வேறு நடக்குது, தண்ணிக்குள்ள வேறு இறங்கிட்டோம், நண்டு வேறு இருக்குன்னு சொல்கிறானே. வாங்கப்பா வெளியில் குதிச்சு ஓடி போயிடலாம், பயமாக இருக்குது எனக்கு வேறு. ஏ பேசாமல் இருங்க பிள்ளைங்களா, இந்த குளத்தை பார்த்துட்டேன். இன்றைக்கி நான் நண்டு பிடிக்காமல் இங்கேருந்து போகவே மாட்டேன். எப்படியாவது நண்டு பிடிச்சிட்டு போய் எங்கள் அம்மாட்ட கொடுத்து நண்டு ரசம் வச்சு கேட்கணும். இந்த பனிக்காலத்தில் ஒரே சளியும் காய்ச்சலும் எல்லாருக்கும் வந்துகிட்டே இருக்குது. நண்டு ரசம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்குன்னு எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் பார்பி மாமி இப்போ தான் குக்கு வித் பார்பி ஷோ வேறு நடத்திட்டுருக்குறாங்க.
அதனால கண்டிப்பாக நண்டு பிடிச்சிட்டு போய் கொடுத்து நான் நண்டரை சேர்க்க சொல்ல போகிறேனே. ஏய் நவடா அன்வரே, நான் பாரு குளத்தில் போய் சொயின்னு குதிக்கிறேன்னு பாருன். ஏய் நாகதுக்காங்க பிள்ளைங்களா, இந்த தர்சன் இப்போ குதிக்க போகிறான், அப்புறம் உங்கள் மேலே தண்ணி பட்டுருச்சுன்னா என்னைய சொல்லக்கூடாது. வாவா, இங்கே ஏற்கனவே நாங்கள்லாம் குளிரில் நடுங்கிட்டுருக்குறோம், இதில் நீ வரையா, வாவா வந்து குதி, நீயும் நடுங்கு நல்லா. ஏய் என்ன அபி வாயில் முன்னுமிட்டுருக்குற, இப்போ பாரு நான் வந்து உள்ளே குதிக்கிறேன்னா என்னன்னு. குதிச்சு ஒரு நண்டாவது நான் பிடிக்காமல் போக மாட்டேன் பிள்ளைங்களா. இன்றைக்கி நண்டு பிடிச்சிட்டு போய் நண்டு ரசம் வச்சு சாப்பிட வேண்டியதான். இன்றைக்கி இந்த தர்சனுக்கு நண்டு வேட்டை தான். ஏய் குதிக்க போகிறேன், குதிக்க போகிறேன், குதிக்க போகிறேன். என்னடி இவன் ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கானே தவிர குதிக்க மாட்டேங்கிறானடி. ஏய் இருங்கப்பா, உள்ளே குதிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வார்ம்அப்லாம் பண்ணிக்கணும்ல. மூச்சை இழுத்து நல்லா வெளியே விட்டுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம ஐஸ் தண்ணியில் இறங்க போகிறோம், ஜில்லுன்னு இருக்கும் இல்லையா, அதனால தான் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்குறேன். இப்போ பாரு ரெடி ஆகிட்டான் இந்த தர்சனு, குதிக்க போகிறேன், டபீல் குதிச்சுட்டேன். எப்படி அம்மாடி குளிரத்தான் செய்யுது, இந்த அபி சொன்னது ரொம்ப தான் உண்மை. ஆ இந்த குளிர் குளிருது, என் உயிர் தோழன் நண்பா அன்வரே நீ வரல. என்னத்துக்கு எனக்கு குளிர்த்துக்கா, நான் வெளியில் நின்று இப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்குறேன், நீங்கள் எல்லோரும் குளிச்சுட்டு அப்படியே நடுங்கிக்கிட்டே வெளியில் வாங்க, நான் பார்த்துட்ருக்குறேன். உஷாராயிட்டானே இவன், மட்டும் உஷாராயிட்டானே. நம்ம அவசரப்பட்டு நண்டு காசப்பட்டு இந்த குளிரில் தண்ணியில் இறங்கிட்டோமே. தர்சனு இது உனக்கு தேவையா, பேசாமல் வீட்டிலையே இருந்திருக்கலாம். நம்மெல்லாம் என்றைக்கு 6 மணிக்கு எழுந்திரிச்சோம், 6 மணிக்கு எழுந்திரிச்சு இந்த பிள்ளைங்களை தேடிக்கிட்டு வரேன்னு வந்து இப்படி இந்த ஐஸ் தண்ணியில் மாட்டிக்கிட்டோமே. எப்பா குளிர் தாங்க முடியலையே, நண்டு வேறு பிடிக்க போகணும்னு பெருசாக பில்டப்பை வேறு விட்டுட்டேன், பிடிக்காமல் போனால் இவளுங்க வேறு நம்மளை ரொம்ப திட்டுவாளுங்களே. கடவுளே என் கையில் ஏதாவது ஒரு நண்டை மாட்ட வச்சுருப்பா. என்ன தர்சனு, கடவுள்கிட்ட வேண்டுதெல்லாம் பலமாக இருக்கிற மாதிரி தெரியுது, என்ன தண்ணி எப்படி இருக்குது? ஏய் தர்சன், என்னடா நல்லா படுத்த மேனிக்கு நேராகவே நீச்சல் அடிச்சிட்ருக்குற, நாங்கள்லாம் குளிர் தாங்காமல் ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்குறோம், நீ நல்லா நேராக படுத்துட்டு நீச்சல் அடிக்கிறடா, எப்பட்றா? நானா அடிக்கிறேன், தானா நடக்குது, நான் குதிக்கத்தானே செஞ்சேன், இப்படி மிதப்பன்னு யாருக்கு தெரியும். ஆ குளிர் வேறு தாங்க முடியலையே, இங்கே எங்கே நண்டு இருக்குன்னு வேறு தெரியலையே. ஆ பார்த்துட்டேன், ஒரு நண்டு இந்தா இருக்குது. எப்போ புடி புடி தர்சனை விட்டுறாத இந்த நண்டை, எம்மா பெரிய நண்டா இருக்குது, இதை அடித்தா ஒரு ஊர் சாப்பிட்லாம் போலையே. எப்படியாவது இந்த நண்டை தூக்கிட்டு போயிட்டு பார்வி மம்மிட்ட கொடுத்து சமைக்க சொல்லணும். ஏ இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய நண்டு, சமையா பிடிச்சிட்டனா கடவுளே, நன்றி கடவுளே, நான் கேட்டதுக்காக எனக்கு எவ்வளோ பெரிய நண்டை கொடுத்துட்டியப்பா. ஏ சொன்னது போல நண்டை பிடிச்சிட்டாண்டி இந்த தர்சனு. சரி சரி, நேரம் ஆயிடுச்சு, சூரியன் வேறு உதிக்க ஆரம்பிச்சிருச்சு, எங்கள் அம்மா அவ்வளோதான் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப நேரம் நாம தண்ணிக்குள்ளேயே அலைஞ்சிட்டு இருந்துட்டோம், சீக்கிரம் இந்த துணியெல்லாம் அலசி எடுத்துகிட்டு வீடு போய் சேரலாம். அப்பா தலைவர காய வைக்கணும் ஹீட்டர் போட்டு, இல்லைனா காய்ச்சல் வந்துடும், காய்ச்சல் வந்துச்சுன்னா அவ்வளோதான், ஊசியை வேறு போடுவாங்க, 2 இன்ஜெக்ஷன் போடுவாங்க, என்னால் முடியாதுப்பா, சீக்கிரமாக குளிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பலாம். ஏய் என்னப்பா நீங்களாம் கிளம்பலையா? ஏ ஆமாடி வாடி, சீக்கிரமாக கிளம்பி போகலாண்டி. ஏய் தர்ஷன், என்னடா இவ்வளோ பெரிய நண்டை பிடிச்சிட்டு வந்துட்ட? இந்த நண்டை பிடிக்க நான் பட்டப்பாடு எனக்கும் தெரியும், குளிர் தாங்க முடியலடான்னு வரு.